எல்லாருக்கும் வணக்கம். இந்த திருக்குறள் பயணத்துல ஒரு 2 மாத இடைவெளிக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. நம்ம கடைசியா பார்த்தது இல்லறவியல்ல முதல் அதிகாரமான இல்வாழ்க்கை தான் பார்த்தோம் இல்லையா. அடுத்த அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இல்லறவியல்ல கடைசி அதிகாரமான புகழ் அதிகாரம். இதைதான் பார்க்க போறோம். அறத்துப்பால் மட்டும் இல்ல, திருக்குறள்ல எனக்கு மிகவும் பிடித்த அதிகாரம் என்ன அப்படின்னா புகழ் அதிகாரம் தான். இந்த காணொலி முடியும் பொழுது உங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இது ரெண்டா பிரிச்சு உங்களுக்கு சில விளக்கங்களும் தெரிஞ்சிருக்கலாம், கூடவே சில கேள்விகளும் இருக்கலாம். சொல்லி பாருங்க, தோன்றின் புகழோடு தோன்றுக. இப்போ எங்கு தோன்றணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் புகழோடு தோன்றணும், எப்படி புகழ் நமக்கு கிடைக்கும், இப்படி பல கேள்விகள். அதில் தோன்றலையும் தோன்றாமை நன்று, வள்ளுவர் ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்ற பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கு இல்லையா. சோ இந்த கேள்விகளுக்கு விடை இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த சில விஷயங்களை குயிக்கா ரீகேப் பண்ணலாம், அப்ப இந்த குறள் நமக்கு ஈஸியா புரியும். முதல்ல என்னன்னா உயிரின் குறிக்கோள். நம்ம உயிரின் குறிக்கோள் என்னன்னா அது எந்த மூலத்திலிருந்து வந்ததோ, எந்த சோர்ஸ்ல இருந்து வந்ததோ அதை சென்று அடைவதுதான் நம்ம உயிரின் குறிக்கோள். இதுதான் நம்ம முக்தி, மோட்சம், வீடு, பேரு, என்லைட்டன்மெண்ட் அப்படின்லாம் சொல்றோம். இரண்டாவது, நமக்குள்ள டெக்னிக்கலா இந்த என்லைட்மெண்ட் ப்ராசஸ், வீடு பேர் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, நமக்குள்ள சில ஆற்றல் மையங்கள் இருக்கு, அது எனர்ஜி சென்டர்ஸ், அதை நம்ம சக்கரங்கள் அப்படின்னு சொல்வோம். பல சக்கரங்கள் நமக்குள்ள இருந்தாலும் முக்கியமான சக்கரங்கள் 7 சக்கரங்கள். நம் முதுகு தண்டு எங்க போய் முடியுதோ, பேஸ் ஆஃப் தி ஸ்பைன் இருக்கு இல்லையா, அங்கிருந்து தொடங்கி நம் தலைக்கு மேலே வரைக்கும் இந்த 7 சக்கரங்கள் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இங்க நம் பிறக்கும் பொழுது இந்த உயிர் ஆற்றலானது கீழே இருக்கிற சக்கரம், அதாவது பேஸ் ஆஃப் தி ஸ்பைன்ல இருக்கிற அந்த சக்கரம், மூலாதார சக்கரத்தில் குவிந்திருக்கும். இது மெல்ல மெல்ல மேலே ஏறி நம் தலைக்கு மேலே இருக்க அந்த சகஸ்ரார சக்கரத்துல அங்கிருக்கும் இறையாற்றலோடு இந்த உயிர் ஆற்றல் ஒன்று கலப்பது. இதுதான் டெக்னிக்கலா வீடு பேரு இல்லைன்னா என்லைட்டன்மெண்ட் ப்ராசஸ் இல்லையா. மூன்றாவது விஷயம் என்னன்னா, இந்த கீழிருந்து 3 சக்கரங்கள், 7 சக்கரங்கள் மொத்தம் சொன்னோம் இல்லையா, இதுல கீழிருந்து 3 சக்கரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், இந்த 3 சக்கரங்கள் குரூப் பண்ணி நம்ம பொருள் உலகம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அநாதம், விசுத்தி, ஆகனம், இது 3 சக்கரங்களையும் நம்ம வந்து அருள் உலகம் அப்படின்னு சொல்றோம். பொருள் உலகம்ல என்ன ஆகும்னா, உயிராற்றல் இந்த 3 சக்கரங்கள்ல எங்கேயாவது இருக்கும் பொழுது நமக்கு பொருள் தேடிய பயணம் தான் இருக்கும், மோர் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப், அதுதான் நம்ம லீட் பண்றது. நம் ஐம்புலன்கள் வந்து வெளிநோக்கிய பயணத்துல தான் இருக்கும், நாம் வெளிநோக்கிய பயணத்துல தான் இருப்போம், அதாவது பொருள் தேடும் பயணத்துல தான் இருப்போம். நம் உயிராற்றல் அநாகத்தம் அதற்கு மேல தாண்டி போகும் பொழுது அருள் உலகம் சொன்னோம் இல்லையா, இங்க நம் அருளை தேடிய பயணத்துல தான் நாம் ஈடுபட்டிருப்போம். பொருள் அவ்வளவா நமக்கு பெருசா இருக்காது. நம் ஐம்புலன்கள் உள்நோக்கிய பயணம், நாம் உள்நோக்கிய பயணத்துல தான் இருப்போம். இதுதான் பொருள் உலகம். இதை நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் இல்லையா, பொருள் உலகம், அருள் உலகம். இப்போ திருக்குறளுக்கு வரும்பொழுது இல்லறவியல் என்பது அங்கிருக்கும் குறள்கள் வந்து பொருள் உலகத்தில் நாம் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணி என்னெல்லாம் செஞ்சோம், என்னென்ன அறங்கள் செய்தோன்னா, நம் உயிராற்றல் மெல்ல மெல்ல மேலே ஏறி வரும். இந்த பொருள் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்னெல்லாம் செஞ்சோம்னா நம் உயிராற்றல் மேலே எழும்பி வரும் அப்படின்றதான் இல்லறவியல்ல சொல்லப்பட்டிருக்கும் அறங்கள். அதுக்கப்புறம் துறவரவியல்ல சொல்லப்பட்டிருக்கும் அறங்கள் வந்து நம் அருள் உலகத்துக்கு சென்ற பின் அங்கிருந்து நம் உயிராற்றல் மெல்ல மெல்ல மேலே எழும்பி போறதுக்கு நாம் என்னென்ன அறங்களை செய்ய வேண்டும் அப்படின்றது தான் துறவரவியல்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இது எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம் வந்து இப்போ இந்த பிறவியில நாம பிறந்திருக்கோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ எனக்கு வயசாயிடுது, நான் இறந்து போயிடுறேன், அப்போ என் உயிராற்றல் எங்க இருக்குன்னா மணிப்பூரகத்துல இருக்குன்னு வச்சுப்போம். அதாவது பொருள் உலகத்துல இருக்கு, அருள் உலகத்துக்கு இன்னும் வரல அப்படின்னா, நான் இறந்து மீண்டும் ஒரு பிறப்பு எடுத்து வரும், மீண்டும் ஒரு உடல் எடுத்து இன்னொரு பிறப்பு எடுத்து வரும் பொழுது என்னுடைய பயணம் வந்து மறுபடியும் மூலாதாரத்திலிருந்து தான் தொடங்கும். ஏன்னா நான் போன பிறவியில பொருள் உலகத்திலே தான் இருந்திருக்கேன் இல்லையா, ஸோ அந்த உலகத்திலிருந்து தான் என்னுடைய பயணம் மீண்டும் தொடரும். அப்போ என் உயிராற்றல் மூலாதாரத்திலிருந்து தொடங்கும். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த பிறவியில நான் இறக்கும் பொழுது என்னுடைய உயிராற்றல் அநாகத்தத்தை தொட்டுடுச்சு, அங்கே எங்கேயோ அநாகத்தத்துக்கு மேலே பயணிக்குதுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் இறந்து போயிடுறேன், நான் மீண்டும் பிறந்து வரும் பொழுது என்னுடைய உயிராற்றல் அருள் உலகத்திலிருந்து தான் பயணிக்கும், பொருள் உலகத்திலிருந்து வராது. தீஸ் ஆர் 2 டிஃபரெண்ட் வேர்ட்ஸ். ஸோ அந்த ஜேர்னி வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். பொருள் உலகத்துல நான் இறந்துச்சேன்னா மறுபடியும்
மூலாதாரத்திலிருந்து என் பயணம் தொடங்கும். அருள் உலகம் சென்று அங்கே நான் இருந்துட்டேன் அப்படின்னா மறுபடியும் அருள் உலகத்தில் எது ஃபர்ஸ்ட் சக்கர அனாகத்தம் இல்லையா, அனாகத்தம் விசுத்தி ஆகணும். அப்போ அனாகத்திலிருந்து தான் என்னுடைய பயணம் தொடரும். அந்த கேஸில் இட் இஸ் அ வெரி ஷார்ட் அண்ட் குவிக் ஜேர்னி. அண்ட் நம்ம வந்து எங்கே விட்டுட்டு போகிறோமோ அந்த உலகத்தில் தான் நம்ம பயணம் மறுபடியும் அடுத்த பிறவியில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இல்லறவியலில் சொல்லப்பட்டிருக்க குரல்கள் என்ன, அது அந்த அறத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோன்னா நம்மளுடைய உயிராற்றல் மெல்ல மெல்ல மேலே எழும்பி வரும் இல்லையா. அப்போது இல்வாழ்க்கையில் தொடங்குற இல்லறவியல் எங்கே முடியுது, புகழ் என்ற அதிகாரத்தில் வந்து முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புகழ் என்ற அதிகாரத்துக்கு நான் வரும் பொழுது என்னுடைய உயிராற்றல் புகழை முடிக்கும் பொழுது என் உயிராற்றல் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகத்தை தாண்டி, அதாவது பொருள் உலகத்தை தாண்டி அருள் உலகத்தில் இருக்கிற அநாகத சக்கரத்துக்குள் நான் ஒரு காலடி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா. அதாவது அநாகத சக்கரத்துக்குள் என் உயிராற்றல் நுழைஞ்சிருச்சு அப்படின்றது தான் அதற்கு பொருள் இல்லையா. அப்புறம் துறவரவியல் கண்டினியூ ஆகும். இப்போ இப்போ இந்த குரலுக்கு வரலாம். இப்போ உங்களுக்கே அது பொருள் புரிஞ்சிருக்கும். நீங்கள் பிறக்கும் பொழுது புகழோடு பிறந்திருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய போன பிறவியில் நீங்கள் பொருள் உலகத்தை அதாவது அநாகத்தத்தில் ஒரு சுண்ட விரலாக எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்றது தான் பொருள். அது உள்ள நான் நுழைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லெட்ஸே எனக்கு வந்து ஏதோ காரணத்துக்காக நான் இறந்துட்டேன்னா மறுபடியும் நான் பிறந்து வரும்போது மை ஜேர்னி இஸ் வெரி ஷார்ட். நான் அநாகத்திலேருந்து தான் என் ஜேர்னி தொடங்குது. திருப்பியும் நான் மூலாதாரத்திலிருந்து மெல்ல 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 பயணித்து மேலே வர வேண்டாம் இல்லையா. ஏன்னா பெரும்பாலும் என்ன ஆகிடுது, நான் மூலாதாரத்துலேயும் வரும்பொழுது எனக்கு வயசாகிறதுக்குள்ளே மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்புரகம் இவ்வளவுதான் நான் தாண்டி வந்திருப்பேன், அருள் உலகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி முடிஞ்சிருது. இந்த மாதிரி மனிதர்களாகவே as human beings we have taken thousands of births and we have lived millions of years. மீண்டும் 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 பிறந்து வந்துட்டே இருக்கும். திருப்பி அதே விஷயத்தை தான் செய்கிறோம். ஏன்னா நம்ம மூலாதாரத்துலேருந்து மணிப்புரகம் தாண்டி அனாகத்தை தொடுறதுக்குள்ளே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. இப்போ தோன்றின் புகழோடு தோன்றுக, போன பிறவியில் புகழை அடைஞ்சிட்டு அதாவது அனாகத்துக்குள் உன் உயிராற்றல் கொண்டு போயிட்டு நீ அனாகத்தை தோற்றுட்டீங்கன்னா அடுத்த பிறவியில் நீ வந்து அனாகத்திலேருந்து தான் உன் பயணம் தொடரும். அதில் இல்லைன்னா நீ தோன்றலின் நீ பிறக்கிறதுக்கு பிறக்காமலே இருக்கலாம் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. ஏன் பிறக்காமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஏன்னா மறுபடியும் அதே ஜேர்னி, மறுபடியும் அனாகத்தை தோட்டத்துக்கு முன்னாடி மணிப்புரகத்தில் என் ஜேர்னி முடிஞ்சிடும். யூ ரிப்பீட்டிங் த சேம் திங் அகெயின் அண்ட் அகெயின் வித்தவுட் பீங் டயர்ட். ஸோ அதனால தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தோன்றின் புகழோடு தோன்றுக, அதில் தோன்றலின் தோன்றாமை நன்றி, நீ பிறக்கிறதுக்கு பிறக்காமலே இருக்கலாம். ஏன்னா ஏன் யூ கோயிங் டு டூ த சேம் திங் அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்றது தான் இந்த குரலுடைய பொருள். இப்போ உங்கள் கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் நம்ம வந்து இந்த புகழ் அதிகாரத்தில் இருக்க மற்ற குரல்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனால் இப்போ இது இந்த விளக்கம் உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது அப்படின்றத உங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.